ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டெட்டா சுடுத்துனால். 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான 10th ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 10th தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், அதோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மாதிரி 10th தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாஃப்லி எக்ஸாம் போர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் சாப்டர் அப்படின்னம்னாலும், இப்போ லாஸ்ட்டாக செப்டம்பருக்கு அப்புறம் நடந்ததுலேருந்து தான் நமக்கு ஹாஃப்லி எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹாஃப்லி எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு முதல் 15 யூனிட் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன கிராமர் பார்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து, அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய 7 யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய ப்ரோஸ் பொயட்ரி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேட்குறாங்க. அந்த 10 மார்க் அப்படின்னம்னா அதை வந்து 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. 10x2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடியது, அடுத்து பொயட்ரிலேருந்து கேட்கக்கூடியது, அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லேருந்து கேட்கக்கூடியது, அதாவது மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுமாரி லாங்குவேஜ் ஸ்கில் கிராமர் பார்ட்லேருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது, மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுமாதிரி ஒரு ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க் ரோட் மேப் அப்படிங்கிறது ஒன்று தான் கேட்குறாங்க, கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ரோட் மேப் வந்து எப்படி எழுதணும், என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம போட்டு எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 10x5 மார்க்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லி எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ரெடி பண்ணது, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு ரெடி பண்ணி பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த பேராகிராஃப்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் எந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ்லேருந்து சோசியல் வரைக்குமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.